நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற கருட பஞ்சமி, மாடவீதியில் வலம் வந்து அருள் பாலித்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி, சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்புலியப்பன் பட்டாபிஷேகராமர் திருக்கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவக்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா ரெங்கமன்னாருக்கும் கோதைக்கும் அபிஷேக ஆராதனையுடன் நிறைவு, மன்னார்குடி வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடிப்பூரம் ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி தந்த ஆண்டாள் நாச்சியார், தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் திருவாடிப்பூரம் அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் குடிகொண்டுள்ள திருமலையில் கருட பஞ்சமி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருடாழ்வார் மீது எழுந்தருளி மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சர்வாபரணங்கள் அணிந்து வண்ணமலர் மாலைகள் சூடிக்கொண்டு பிரியபக்தன் கருடன் மீது எழுந்தருள கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. கோவில் யானை முன்னே செல்ல இருகுடை சேவையோடு சுவாமியின் திருநாம ஸ்மரணத்தோடு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வை வி சுப்பாரெட்டி, செயல் அலுவலர் முனைவர் கே எஸ் ஜவஹர் ரெட்டி, கூடுதல் செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மா ரெட்டி கலந்து கொண்டனர். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் அபிஷேக சேவையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வை வி சுப்பாரெட்டி தம்பதியர், கூடுதல் செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மா ரெட்டி தம்பதியர் கலந்து கொண்டனர். இதையடுத்து ஆலயம் எதிரே உள்ள பெரிய ஜீயர் மடத்திற்கு வந்த அவர்களுக்கு சகல மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்ட திரு வை வி சுப்பாரெட்டி திரு ஏ வி தர்மா ரெட்டி தம்பதியினருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் ஆசி வழங்கினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஒப்புலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்ற வைபவமும் அதைத் தொடர்ந்து சுவாமியின் ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ பூமிதேவி சமேத ஒப்புலியப்பன் உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீ கருட பகவான் திருவுருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து வேத மந்திரங்களும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரம் அருகே எழுந்தருளிய உற்சவர்களுக்கு பாராயணம் செய்தபடி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து அத்தியாபக கோஷ்டியினருக்கு தீர்த்த பிரசாதத்துடன் சடாரி மரியாதை செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகளுடன் பலவித ஆபரணங்கள், கிரீடங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். பின்னர் ஆரத்தி காட்டியதும் உற்சவர்களை ஆலய பிரகாரத்தில் வலம் வரச் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களை பிரகாரத்தில் அமர்த்தி கும்ப ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். அன்று மாலை உற்சவர் ஒப்புலியப்பனுக்கு மஞ்சள் பட்டுடுத்தி சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து சுமந்து வந்து ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். நவரத்ன கிரீடமணிந்து திருப்பாதங்களை சரணடையுமாறு கைகளை காட்டியபடி ஊஞ்சல் சேவை கண்ட சுவாமிக்கு கற்பூரம் சமர்ப்பித்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற நிறைவையொட்டி ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் ஸ்ரீ கோதை நாச்சியாருக்கு அபிஷேகமும் பிறகு பிரகார உலாவும் நடைபெற்றன. கோவில் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர்கள் ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் ரெங்கமன்னாரையும் எழுந்தருளச் செய்து மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்களாலும் சஹஸ்ரதாரை வழியே புனித நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மங்களவாத்தியங்களுடன் வெள்ளிக்கேடயத்தில் கோதையையும் ரெங்கமன்னாரையும் எழுந்தருளச் செய்து பிரகார உலா வந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக மூலவர் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் அபயம் காட்டியபடி அருள் பாலிக்க தீபாரத்தி காண்பித்தனர்.
பிறகு தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கோதைக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். கையில் கிளி கொண்டு திவ்ய அலங்காரத்தில் காட்சி தந்த சூடி கொடுத்த சுடற்குடியாளுக்கு தீபாரதிகள் காட்டப்பட்டன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடிப்பூர ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவர்களையும் அருகே சேஷன் குடைப்பிடிக்க குழந்தை கண்ணனையும் இவர்களை சேவித்தபடி அஞ்சனை மைந்தனையும் எழுந்தருள செய்திருந்தனர். கவசங்கள் இன்றி சுவாமி அருள் பாலிக்க மல்லிகை சர கிரீடத்துடன் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை கைகூப்பி தொழுதபடி சிறிய திருவடி காட்சி தர தெய்வங்களுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் இருபுறம் எழுந்தருளியிருக்க புன்னகை தவழும் திருமுகத்துடன் ஸ்ரீ கோதண்டராமர் அருள் புரிய நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கேடயத்தில் நிறுத்தி சுமந்து வந்து ஊஞ்சலில் கொலுவிருக்க செய்தனர். சூடி கொடுத்த சுடற்குடியால் ஊஞ்சல் ஆடியபடி காட்சி தர நீராஜனம் சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேச கோவிலான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் கருட பஞ்சமி உற்சவம் நடத்தப்பட்டது. ஆலயத்தில் மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வண்ணமலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் கும்பாரதி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீ அழகிய சிங்கரின் சடாரியும் வஸ்திரத்துடன் மலர்சரமும் எடுத்து வந்து பெரிய திருவடியான ஸ்ரீ கருட பகவானுக்கு சாற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோளிங்கரில் புகழ்பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் நடைபெற்று வந்த ஆடிப்பூர உற்சவத்தின் நிறைவாக சுவாமி மற்றும் கோதை நாச்சியார் சர்வ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளி பிரகார உலா கண்டருளினர். ஆலய மண்டபத்திலிருந்த உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் கேடயத்தில் எழுந்தருள செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். உற்சவர்கள் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சடாரி மரியாதை செய்து புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆலய பிரகாரத்தில் இருகுடை சேவையோடு சுவாமியும் நாச்சியாரும் வலம் வந்தனர். ஆலய வலம் முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடிப்பூர உற்சவத்தையொட்டி அம்மனுக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து வளையல் அலங்காரமும் நடைபெற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு வண்டி மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு பலவித பட்சணங்களுடன் பழங்கள் மற்றும் வளையல் ஆகியவை சீர்வரிசையாக சமர்ப்பித்திருந்தனர். விசேஷ அலங்காரத்தில் மூலவர் அம்மன் காட்சி தர கோபுரஹாரத்தை காட்டப்பட்டது. அம்மன் சிரசு தங்க கவசத்துடனும் மஞ்சள் காப்புடன் மூலவர் அம்மன் காமதேனு மீதும் அமர்ந்தபடி திருக்காட்சி தர தீபாரதி காட்டப்பட்டது. அம்மனை தரிசித்த பெண்களுக்கு கண்ணாடி வளையலும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. மன்னார்குடி தஞ்சை மார்க்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ காமாட்சி அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி வெள்ளி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடமும் சூட்டி வளையல் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். ஸ்ரீ கணநாதனும் முருகனும் எழுந்தருளியுள்ள ஆலயத்தில் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்த செல்வ காமாட்சி அம்மனை ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோயிலில் அம்மனுக்கு மஞ்சள் காப்புடன் குங்கும அலங்காரம் செய்து சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் தேவியாக அலங்கரித்திருந்தனர். மங்கள ரூபிணியாக அம்பிகை காட்சி தர அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. பவானியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்லியாண்டி அம்மன் கோயிலில் மூலவருக்கு பச்சை பட்டாடை உடுத்தி ஆபரணங்களுடன் வெள்ளி கவசமும் தீஜ்வாலை கிரீடமும் அணிவித்து சந்தன காப்பு சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அஷ்டபுஜ நாயகியாக சூலம் கொண்டு திவ்ய கோலத்தில் காட்சி தந்த அம்பிகைக்கு அர்ச்சனையுடன் ஆரத்தி காண்பித்தனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோயிலில் மூலவர் அம்மனுக்கு மலர்பிரபை நிறுத்தி புது பட்டாடை உடுத்தி சந்தன காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி
வளையல் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பலபட்டரை மாரியம்மனுக்கு கும்பகாரதி, பஞ்ச கற்பூர ஆரதி, தீபாரதி காண்பித்தனர். இதேபோல் உற்சவர் அம்மனும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் மூலவர் அம்மனை வளையல் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை, மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி தீஜ்வாலை கிரீடத்துடன் அருள்பாலித்த அம்மனுக்கு உதிரிப்பூக்கள் தூவி அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். சேலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் மூலஸ்தானத்தில் அம்மன் திருவுருவச் சிலைகளுக்கு முத்தங்கி அணிவித்து சந்தனக்காப்பும் பச்சை சாற்றியும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சாயக்கொண்டை கிரீடம் அணிந்து கையில் கிளி தாங்கி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாராக காட்சி தந்த அம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். கோயில் வளாகத்தில் நீல பட்டுடுத்தி கொண்டு குஞ்சலமும் வில்லைகளும் வைத்த பின்னல் கொண்டு காட்சி தந்த அம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூரில் உள்ள அருள்மிகு தேவி பகவதி அம்மன் கோயிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மஞ்சள் காப்பு சாற்றி அம்மனுக்கு தோடுடன் மூக்குத்தி அணிவித்து 1200 வண்ண கண்ணாடி வளையல்களால் விசேஷ அலங்காரம் செய்தனர். அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் உள்ள ஸ்ரீ பெரிய தாந்தோன்றி அருள்மிகு ஆதி மாரியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு வண்ண கண்ணாடி வளையல்களால் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி தந்த ஆதி மாரியம்மனுக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் பரமத்தி வேலூரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சுதை சிற்ப அம்மனுக்கும் கற்சிலையாக அருளும் மூலவருக்கும் விசேஷ அலங்காரம் செய்து அர்ச்சனையுடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல் பரமத்தி வேலூரில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் ஆபரணங்கள் அணிவித்து 1008 வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்தனர். திவ்ய கோலத்தில் அருள்பாலித்த மகாமாரியம்மனுக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் உடனுறை பாலாம்பிகை விருத்தாம்பிகை கோவிலில் ஆடிப்பூர திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. சப்பரத்தில் ஸ்ரீ விநாயகர், பாலாம்பிகை, விருத்தாம்பிகையுடன் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பல்வேறு தீபாரதிகள் காண்பித்தனர். பிறகு உற்சவர்களை கல்யாண மேடைக்கு சுமந்து வந்து கொலுவிருக்க செய்ததும் மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் காட்சி தந்தருளிய தெய்வங்களுக்கு தீபாரதியுடன் மகாகற்பூர ஆரத்தி காட்டியதும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். சேலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தெய்வஸ்தானத்தில் பூரத்தையொட்டி ஆண்டாள் திருக்கல்யாணமும் திருபோண உற்சவத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேத சுவாமிக்கு விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. ஊஞ்சல் மீது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து எதிரே கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாதாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருமண வைபவத்தை துவக்கி கங்கண தாரணம் செய்தனர். பிறகு சுவாமியின் செடாரிக்கு அபிஷேகம் செய்து உற்சவர்களுக்கு பிடி சுற்றுதல் நிகழ்வை நடத்தினர். இதையடுத்து மாங்கல்ய பூஜை செய்து ஆரத்தி காட்டியதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது. துளசிதள அர்ச்சனையுடன் ஆரத்தி காட்டியதும் நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த சுவாமிக்கும் கோதைக்கும் தீப ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. திருவோண உற்சவத்தை முன்னிட்டு தேவஸ்தான வளாகத்தில் சந்திரபிரபை வாகனத்தின் மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து தீப ஆரத்திகள் காட்டி குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம், கண்ணாடி ஆகிய சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்தனர். பட்டாடைகளும் ஆபரணங்களுடன் கிரீடங்களும் அணிந்து காட்சி தந்த தெய்வங்களுக்கு நாமாவளிகள் கூறி துளசியால் அர்ச்சித்து கற்பூரம் காட்டப்பட்டது. சுவாமி முன்பு பிரபந்த பாராயணம் சேவித்த அத்யாப கோஷ்டியினருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்தனர். ராமநாதபுரத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சிவகாளி அம்மனுக்கு ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை நடத்தினர். விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் கலசங்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் மூலவர் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தரவரதராஜ பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவிலில் உற்சவர் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாரை நீலப்பட்டுடுத்தி சர்வாபரணங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தங்க கவசமும் சாழ கிராம மாலையும் அணிந்து காட்சி தந்த மூலவருக்கு தீபாரதி காட்டப்பட்டது. கோவில் பிரகாரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரவரதராஜ பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருள செய்திருந்தனர். பக்தர்கள் பல்வேறு ஹோம பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி குண்டத்தில் இட்டு யாகம் வளர்த்து பூர்ணாஹுதி சமர்ப்பித்தனர். கும்பகோணம், சிவகங்கை மற்றும் சேலம் மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நாகபஞ்சமியையொட்டி நடத்தப்பட்ட பூஜைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு பிரகன்நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் நிறுதி மூலையில் 27 நட்சத்திர தேவதைகளுடன் சர்ப்பங்களும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ ராகு கேதுவுடன் அமர்ந்து அருளும் ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசத்துடன் மாலை சூட்டி அலங்கரித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை வந்தவாசி மார்க்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் சிம்மங்கள் இருபுறம் எழுந்தருளியிருக்க ஆலய முகப்பில் சுதை சிற்பமாக அருள்பாலிக்கிறார் அம்மன். மூலவர் அம்மனுக்கு முகக்கவசம் வைத்து வண்ண பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர் தலவிருட்சத்தின் கீழ் குழுவிற்றுள்ள நாகதேவதைகள் மற்றும் நாகமனுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலில் விநாயகர், மூலவர் ஸ்ரீ ஐயப்பன் ஆகியோரை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தல விருட்சத்தின் கீழ் ராகுகேதுவுடன் அருளும் நாக தேவதைக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரதிகளுடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோயிலில் மூலவர் அம்மனை புற்று மீது வீற்றிருக்கும் நாக கன்னியாக அலங்கரித்திருந்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருளும் தேவியாக அம்மன் திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் வீணை ஏந்திய வாணியாக உற்சவர் அம்மன் தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள்பாலித்தார். மூலவர் அம்மனுக்கு நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் நிறைவாக ஸ்ரீ செங்கமல தாயார் தேரோடும் பிரகாரத்தில் புறப்பாடு கண்டருளினார். வெண்ணிற பட்டுச்சேலை அணிந்து காட்சி தந்த ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சர்வாபரண பூஷிதையாக அபயவரதம் காட்டி அருள் பாலித்த தாயாரை கேடயத்தில் அமர்த்தி ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். பிறகு ஸ்ரீ செங்கமல தாயாரின் புறப்பாடு நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் அடுத்த வடமறை காட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் திருக்கோவில். ஆடி மாத உற்சவத்தின் நிறைவாக சக்தி மைந்தனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து கோபுர ஆரத்தி, நாகதீப ஆரத்தி, கும்ப ஆரத்தியுடன் பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். சேலத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவஸ்தானத்தில் ஆடிப்பூரத்தின் நிறைவாக டோலோத்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் மீது எழுந்தருளியிருந்த உற்சவர்களுக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். வண்ணமலர் தோரணங்களின் கீழே ஊஞ்சலில் நின்றபடி அருள் பாலித்த ஸ்ரீ கோதை நாச்சியாருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்கள் பூட்டி கிரீடமணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகிய திருக்கோலத்துடன் காட்சி தந்த உற்சவர்களுக்கு ஷோடசோபச்சாரம் செய்து அர்ச்சனையுடன் தீபம் காட்டி ஆலவட்டம் வீசி கற்பூரம் சமர்ப்பித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த வஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வஞ்சியம்மன் திருக்கோவில். இங்கு ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கிரீடம் அணிவித்து பலவித பழங்களால் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வஞ்சியம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபாரத்தியும் காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். தாயார்களுடன் அருள் பாலிக்கும் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையொட்டி மூலவர்களுக்கு பட்டாடைகளுடன் ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
கவசமணிந்து சங்கு சக்கரதாரியாக அபயம் காட்டியபடி அருள் பாலித்த சுவாமிக்கு தீபம் காட்டப்பட்டது. சேலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடிப்பூர உற்சவத்தையொட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனை முன்னிட்டு தேவஸ்தான வளாகத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள், ஆண்டாள் நாச்சியார், வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், நாகதேவி அம்மன் உற்சவ மூர்த்திகளை மேடை மீது எழுந்தருளச் செய்து கோபுரஆரத்தி உள்ளிட்ட தீப ஆரத்திகளுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற கருட பஞ்சமி மாடவீதியில் வலம் வந்து அருள் பாலித்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்புலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா ரெங்கமன்னாருக்கும் கோதைக்கும் அபிஷேக ஆராதனையுடன் நிறைவு. மன்னார்குடி வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடிப்பூரம் ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி தந்த ஆண்டாள் நாச்சியார். தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் திருவாடிப்பூரம் அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.